உலகத்தில் இருக்க பெரும்பாலான கழிப்பிடங்கள் இருண்ட அழுக்கான ஆபத்தானவைங்கிற பேரோடு இருக்குது. ஆனால் ஜப்பான் நாட்டில் இருக்க பொது கழிப்பிடங்கள் உலகத்தில் மற்ற நாடுகளை விட ரொம்ப ஹைஜீனாக இருக்குன்னு சொல்லப்படுது. தலைநகர் டோக்கியோவில் இதுவரை இல்லாத அளவுக்கு புது புது ஃபெசிலிட்டியோட ரெண்டு ஜோடி கழிப்பிடங்கள் கட்டியிருக்காங்க. ஷுபியா நகரத்தில் இருக்க ரெண்டு பார்க்கில் இந்த கழிப்பறைகள் கட்டியிருக்காங்க. பிரிட்ஸ்கர் ப்ரைஸ் வின் பண்ண கட்டிட கலைஞர் சிகர் பேன் என்பவர் தான் இந்த கழிப்பறைகளை வடிவமைச்சிருக்காரு. கெப்பாசிட்டி சேஞ்சிங், அதாவது ஒளிப்புகாத்தன்மை மாறும் விதத்தில் ஸ்மார்ட் கிளாஸ் கண்ணாடி வகையை பயன்படுத்தி ரொம்ப சேஃப்டியாக ஹைஜீனாக கலர்ஃபுல்லாக உருவாக்கியிருக்காரு. இந்த கழிப்பிடங்கள் லைட்டிங் எஃபெக்டோட டிரான்ஸ்பேரண்ட்டாக, அதாவது வெளிப்படைத்தன்மையோடு அமைக்கப்பட்டிருக்கு. ஆமாங்க, இந்த டாய்லெட்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உள்ளே யாரும் இல்லாதப்ப வெளியிருந்து நம்ம பார்க்கும்போது கண்ணாடியில் எந்த ஒரு மறைவும் இல்லாமல் உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். டாய்லெட் எக்யூப்மெண்ட்ஸ் மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வெளியிருந்தே பார்த்துக்கலாம். ஆனால் உள்ளே ஒரு ஆள் போய் டோர் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணாடி மறைவை கொண்டு வந்துடும். உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம வெளியிருந்து பார்க்க முடியாது. இது மூலயமா என்ன ஒரு யூஸ்னால், உள்ளே யாரோ யூஸ் பண்ணுறாங்களா, டாய்லெட்டில் உள்ளே யாரோ இருக்கிறாங்களா இல்லையங்கிறது நம்ம வெளியிருந்தே பார்த்துக்கலாம். தூரத்தில் இருந்து கூட நம்ம பார்த்துக்கலாம். இப்படி ஒரு சூப்பர் ஃபெசிலிட்டியோடு கட்டியிருக்கிற இந்த டாய்லெட்ஸில் வயசானவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான வசதி, அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ், மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரிகளாக கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு வசதியை உள்ளே அமைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பேபி சேர் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்குது. அது என்னென்னா, நம்ம தனியாக வெளியில் குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்கும்போது டாய்லெட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் எப்படி போகிறது, குழந்தை கூட்டிகிட்டு எப்படி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அந்த கவலை இங்கே வேண்டாம். உள்ளே தனியாக குழந்தைக்குன்னு சீட் இருக்குது. நம்ம பக்கத்துலேயே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிற மாதிரி நம்ம குழந்தைய உட்கார வச்சுக்கலாம். இப்படி ரொம்ப முக்கியமான ஃபெசிலிட்டிஸோடு ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க. ஜப்பானில் இருக்க பொது கழிப்பிடங்கள் எல்லாமே பொதுவாக ரொம்ப சுகாதாரமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹைஜீனாக அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உலகத்திலேயே அதிக சுகாதாரமான பொது கழிப்பிடங்களை கொண்ட நாடு என்ற பெருமை ஜப்பானுக்கு இருக்குது.